வெல்கம் டு லக்ஷ்மி ராக்ஸ். இன்னைக்கு நம்ம சிம்பிளா வீட்லேயே ஒரு வாழையில விருந்து வெஜிடேரியன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் துவரம்பருப்பு ஒரு கப் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இதை விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி சட்டியில நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நான். இப்போது நான் கடுகு போடுறதுக்கு பதிலாக இந்த வடவம் வடவம் செஞ்சு வச்சுருக்கேன். அதை தான் போட்டு நான் தாளிக்க போகிறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக நான் சாம்பார் தான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கீரைக்கு வடவம் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் கொஞ்சம் சீரகம், இதில் வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ½ ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடி இல்லைனா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ரெட் சில்லி போட்டுட்டேன், ஸோ கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி ஆட் பண்ண உடனே நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ பருப்பு ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான சால்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போது புளித்தண்ணியை ஆட் பண்ணிடலாம். அதில் புளித்தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் உரைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டுட்டு கலரி விட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இப்போது கர்ணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் ட்ரையாங்கிள்ஸில் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழஞ்சிரும். இப்போ நான் அதில் தண்ணியில் போட்டிருக்கேன். இதில் இப்போ அரிப்பு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன பீஸ் புளி போட்டிருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நம்ம அரிப்பு எடுக்கிறதுக்காக தான் இதில் போடுறோம். இதில் லிட்டில் பிட் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு உரைக்கும் அப்படின்றதுனால இதை நீங்கள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க. கர்ணக்கிழங்கு 3/4 கப் வெந்த உடனே எடுத்துடலாம். கர்ணக்கிழங்கு அவிச்சோம் இல்லையா, அவிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களால் நல்லா பிரேக் பண்ண முடியும் அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நீங்கள் பவுடர்ஸ் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி அப்புறம் தனியா சீரகம் மிளகு இதெல்லாம் வறுத்து அரைச்சி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கர்ணக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏற்கனவே நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ இதில் 3/4 சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போது கலந்து வச்ச இந்த பவுடரை நம்ம கர்ணக்கிழங்கில் ஆட் பண்ணிடலாம். கர்ணக்கிழங்கு மேலே இது அப்படியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு இந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா இது கூடவே நம்ம பைண்ட் பண்ணிடலாம். இப்போது பவுடர்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம். மீன்வாயில் இந்த அயன் கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக. இதுக்கு தேவையான கடுகு, இதுக்கு பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணிக்கணும் தாளிப்புக்கு. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் தாளிப்புக்கு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கர்ணக்கிழங்கு, நம்ம அதை வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த பூண்டு நான் நசுக்கியிருக்கேன் பாருங்கள் தோலோடு, அது அப்படியே இதோட ஃப்ளேவருக்கு தான். இது இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க, நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி. கருணைக்கிழங்கு வறுவல் முருங்கைக்கீரை சம்பா ரெடி.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.